ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 3/4/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்ல பேசிக்கா நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பத்தி எல்லாம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா நாளைக்கு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். சோ லைக் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதற்கான பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லைவா வந்து ட்ரைனிங் செக்ஷன் ஏதாவது இருந்தா கேட்டிருந்தீங்க. சோ கரூர்ல 6th அன்னைக்கு கம்மிங் சாட்டர்டே 11:00 இருந்து 1:00 வரைக்கும் ஃப்ரீயா ட்ரைனிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ தமிழ் ட்ரேடர்ஸ் சேனல் சார்பா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இதற்கு முந்தைய பதிவுல நான் ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்ல கூட அதை ஆட் பண்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த மீட்டிங்ல ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அந்த லிங்க்லயும் ஒரு நம்பரும் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். போலாம். நிப்டி 11,713 அப்படிங்கிற லெவல்ல 44 புள்ளிகளுக்கு மேல உயர்ந்து 0.38% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. சோ நிப்டி போஸ்ட் மார்க்கெட்ல எப்படி முடிவடைந்தது, என்னென்ன ஸ்டாக்ஸ் ஏறி இருந்தது, அதுக்கான காரணங்கள் என்ன, அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயில் தான் பாத்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்ட்ல ஆட் பண்றேன் பாருங்க. இப்ப நாம 3rd தேதிக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, April 2nd அன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட் வந்து 11,684 அப்படிங்கிற பிவோட் லெவல்ஸ்ல 11,760 அப்படிங்கிற ஹையர் லெவல், லைஃப் டைம் ஹையர் லெவல தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் புல்லிஷ் வந்து ஒரு ஃபில் ஆகாம 11,625 11,645 அப்படிங்கிற லெவலுக்கு போகுது அப்படின்னா அதுதான் க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். அடுத்து இந்த கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேக் டு பேக் டோஜி, அதாவது லாஸ்ட் 3 டேஸா பாருங்க ஒரு டோஜி ஃபார்மேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இதை வந்து நம்ம கணிக்கும் போது என்னன்னா, ஒரு சின்ன ஸ்லைட்ஸ் டவுன் செக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து சில சேஞ்சஸ்கள் வரலாம். சோ இப்ப நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு கணிப்பு தெரிஞ்சிடும் யூஎஸ் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு. சோ யூஎஸ் மார்க்கெட் 10 புள்ளிகள் மட்டும்தான் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 3 புள்ளிகள் மட்டும்தான் டவுன்ல இருக்கு, மற்றபடி ஏசியன் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு. இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைய மார்க்கெட் நமக்கு எதிர்பார்க்கிற மாதிரி 11,760 அப்படிங்கிற லெவல தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு கேண்டில வச்சுதான் நம்ம மார்க்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ண முடியும், அதையும் நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கலாம். சோ லைஃப் டைம் ஹைனா 11,751, அந்த லெவல ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல்ல இருக்கு அப்படிங்கறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்றது. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த 3-star பேட்டர்ன் வந்து நமக்கு சொல்றது ஒரு டாப் ரிவர்சல் பேட்டர்ன். இது வந்து மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு, இதை நம்ம பாத்துக்கலாம். சோ ஒரு கன்ஃபர்மேஷன் வராத வரைக்கும் புதுசா பை பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டெக்னிக்கல் தான், ஃபண்டமெண்டலா நமக்கு மார்க்கெட் ஏறுறதுக்கான ஸ்ட்ராங் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. சோ அந்த ரீசனை பொறுத்து மார்க்கெட்ல பல சேஞ்சஸ் வரலாம். சோ அதை நம்ம கருத்துல மனசுல வச்சுக்கலாம். அதே மாதிரி 3/4/2019 இன்னைக்கு ட்ரேடிங் பிரகாரம் நமக்கு வந்து 11,713 அப்படிங்கிற லெவல்ல நிப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. சோ அதை பேஸ் பண்ணி நமக்கு 11,669 முதல் சப்போர்ட் ஆகவும், 11,625 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 11,743க்கு மேல இருக்கு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,772. அதே மாதிரி பேங்க் நிப்டி 30,354 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆனது, 30,189 சப்போர்ட் லெவலாகவும், அதுக்கு கீழே 30,023 செகண்ட் சப்போர்ட் ஆகவும் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 30,486, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,618. சோ இந்த லெவல ரீச் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவா போச்சுன்னா பேங்க் நிப்டி அடுத்த லைஃப் டைம் ஹையர் டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவல்ல இருக்கு. அகெயின் டுடே 12,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் கால் ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவல் இருக்கு, 23 லட்சத்துக்கு மேல. அதுதான் க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதை தொடர்ந்து 11,900, 11,800, 11,700 அதிக லெவல்ல இருக்கு. அதே மாதிரி புட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் 11,500 இருக்கு. சோ அது வந்து க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். 19 லட்சத்துக்கு மேல புட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதை தொடர்ந்து 11,400, 11,300
11,600 எல்லாமே வந்து அதுக்கு அடுத்த லெவல்ல ஓபன் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்ட்ரைக் பிரைசஸ். ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல பாரத் ஃபைனான்ஸ், இன்ஃபி, என்டிபிசி, பிபிசிஎல், ஹெச்டிஎஃப்சி, என்ஹெச்பிசி, கனரா பேங்க், ராம்கோ சிமெண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்சிஎல் டெக் எல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு, பங்குகளா இருக்கு. 36 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்ல இருக்கு. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது டாடா மோட்டார்ஸ், சிண்டிகேட் பேங்க், பாரதி ஏர்டெல், ஓரியன் பேங்க், ஓஎஃப்எஸ்எஸ், டிவிஎஸ் மோட்டார்ஸ், டாடா குளோபல், பால்கிருஷ்ண், யூனியன் பேங்க், டாடா மோட்டார் டிரைவிங். 44 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு ரெப்கோ ஹோம், சிஜி பவர், இக்விட்டாஸ், கேஎஸ்இஎல், ஆர்இசி லிமிடெட், பிசி ஜுவல்லர், ஜேஐஎஸ்எல், பிஎஃப்சி, எம்ஆர்எஃப், கான்கர். இந்த பங்குகள் கவனிக்க வேண்டிய பங்குகளா இருக்கு. ஷார்ட் பில்டப்ல மொத்தம் 67 ஸ்டாக்ஸ். அதுல கவனிக்க வேண்டியது எம்ஜிஎல், என்பிசிசி, காட்ரேஜ் சிபி, டாடா பவர், இந்தியன் பேங்க், குமின் சிம்ட், நேஷனல் அலுமினியம், எஸ்ஆர்டி டிரான்ஸ் பினான்ஸ், அம்புஜம் சிமெண்ட், எக்ஸைட் எண்ட். லாங் அன்வைண்டிங்ல மொத்தம் 52 ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல நம்ம கவனிக்க வேண்டியது பி சாப்ட், சோலா பினான்ஸ், ஸ்டார், ரிலையன்ஸ் கேபிட்டல், எம்சிஎக்ஸ், டிஷ் டிவி, உஜ்ஜீவன், கேன்பின் ஹோம், ஜூப்ளி ஃபுட், ஸ்ரீ சிமெண்ட். இதெல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளா இருக்கு. அடுத்து பல்க் டீல்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். ஸோ எஃப்ஐஐ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5,509 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4,966 கோடிக்கு சேல் பண்ணிருக்காங்க. நெட்டா 543 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 3,319 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4,686 கோடிக்கு சேல் பண்ணிருக்காங்க. சாரி, 3,319 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 3,757 கோடிக்கு சேல் பண்ணிருக்காங்க. நெட்டா 437 கோடிக்கு சேல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்திலிருந்து பையிங்க அகெயின் கண்டினியூ பண்ணிருக்கிறது கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவலா இருக்கு. பல்க் டீல்ஸ் நடந்தது ஷாப்பர் ஸ்டாப்ஸ், கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல், எஸ்ஹெச் எல்ஹார் அண்ட் கோ லிமிடெட், ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். இதுல எல்லாமே பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ். ஸ்டாக்கின் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஓ, ஸோ மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர் ஓபன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் April 3rd. இது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து இன்டர் குளோபல் ஏவியேஷன், ஸோ இண்டிகோ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் ரனுஜர் தத்தாவை வந்து சிஇஓ ஆஃப் த கம்பெனியா. மேரிகோ கம்பெனி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின், Q4 வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதோட ஸ்டேபிள் டிமாண்ட் வந்து Q4 அண்ட் ஹெல்த்தி க்ரோத் இன் ஆஃப் டேக். ஸோ இது வந்து மேரிகோக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இன்ஃபோசிஸ் சப்சிடரி வந்து ஒரு ஆர்டர் வந்து குவைத் அக்லி யுனைடெட் பேங்க் ஃபார் ஆட்டோமேஷன் சர்வீஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து இன்ஃபோசிஸ்க்கு அகெயின் ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஜெட் ஏர்வேஸ் கம்பெனி வந்து ஒரு நியூ ரோஸ்டர் ஃபார் போயிங் 737 பைலட்ஸ் ஃப்ரம் April 11 இருந்து 26 வரைக்கும். ஸோ இது வந்து ஜெட் ஏர்வேஸ்க்கு கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸாக இருக்கு. அடுத்தது கர்நாடகா பேங்க், பேங்க் வந்து ஒரு டை அப் வச்சிருக்காங்க பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸோட ஃபார் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். இது வந்து கர்நாடகா பேங்கோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே ஸ்டாக்கின் நியூஸஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது பேங்க் பண்ணிருக்கிற ஸ்டாக்ஸ்ல அத்தானி பவர், ஐடிபிஐ பேங்க், ரிலையன்ஸ் பவர், இந்த மூணுமே கவனிக்க வேண்டிய பங்குகளா இருக்கு. அடுத்தது நம்ம ஜென்ரலா பாக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்திரலாம். கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம இன்னைக்கு கவனிக்க வேண்டியது மூணாம் தேதி டிரான்சாக்ஷன் கவனிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஹெக்ஸாவர டெக்னாலஜியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி டிவிடன் கொடுக்கறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு ₹2. ஸோ கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். அடுத்தது இன்னைக்கு ட்ரேடிங்ல வந்து அதிக லெவல்ல வால்யூம் பிரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன முக்கியமான சில பங்குகளை பத்தி பார்க்கலாம். நிப்டியில டாடா மோட்டார்ஸ், பாரதி ஏர்டெல் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளா இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50ல பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நிப்டி மிட் கேப்ல ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஓப்ராய் ரியாலிட்டி, JSW எனர்ஜி, பிரஸ்டீஜ் எஸ்டேட் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதே மாதிரி நிப்டி ஸ்மால் 100ல சுஸ்ரால் எனர்ஜி, லெமன் ட்ரீ ஹோட்டல் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. பேங்க் செக்டர்ல எதுவும் பங்குகள் குறிப்பிடல. ஐடியில
டிசிஎஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஃபார்மால எதுவும் குறிப்பிடல. நிஃப்டி பைனான்ஸ்ல பஜாஜ் ஹோல்டிங்ஸ், பஜாஜ் பைனான்ஸ் சர்வீஸ், பஜாஜ் பைனான்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. சோ இந்த லிங்கை கூட நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதை நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த நாள் ட்ரேடிங்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். அதே மாதிரி ஹை அட்டென்ஷன்ல இருந்த ஸ்டாக்ஸ பத்தி பாத்திரலாம். சோ இன்னைக்கு பிஎஸ்சி 30ல டாடா ஸ்டீல் ஹை லெவல்ல அட்டென்ஷன்ல இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு. சோ டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ் கவனிக்க வேண்டிய பங்குகள். அடுத்தது பாரத் ஏர்டெல் கவனிக்க வேண்டிய பங்கு. பேங்க்ல நமக்கு வந்து ஐடில, சோ நிஃப்டி பேங்க் ஐடில இருக்குல. சோ நாளைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு கவனிக்க வேண்டிய பங்கு டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், பாரத் ஏர்டெல். இந்த மூணு பங்குகளும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்ததுன்னு பார்த்துட்டோம். குளோபல் மார்க்கெட் கம்ப்ளீட்டா பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ஆஃப் த பாசிட்டிவ்ல இருக்கு. சோ இன்னைக்கு எப்படி முடிவடையுது, நாளைக்கு எப்படி ஓபன் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மத்தபடி நமக்கு க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இந்திய கமாடிட்டி வந்து கோல்ட், சில்வர் நெகட்டிவா இருந்தாலும் க்ரூட் ஆயில் 29 புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு. மத்தபடி நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. சோ ஓவராலா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் தான் இதெல்லாம். இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ நாளைக்கு மார்க்கெட் பத்தின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நீங்க பதிவு செய்யலாம். அது பாக்குற மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற, அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணுங்க. அதே ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.